Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excelல functions use பண்ணி நம்ம particular numbersக்கு in betweenல நம்ம வந்து hyphen வந்து insert பண்ண போறோம். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம hyphen மட்டும் கிடையாது, நம்ம space வேணாலும் நம்ம add பண்ணிக்கலாம். Otherwise other symbols வேணாலும் நீங்க add பண்ணிக்கலாம். நம்ம வந்து hyphen வந்து எப்படி insert பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த concept நம்ம பார்க்க போறோம். இங்க A columnல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு डम्मी क्रेडिट कार्ड नंबर रखे अदा 16 डिजिट क्रेडिट कार्ड डम्मी क्रेडिट कार्ड रखे अंदर नंबर वंदु पाती ना अंदर इन बिटवीन ले नंबर के बिटवीन ले यंदर नंबर का अपन नम्बर के हाइफ़न वेन कर दे नम्बर इंगे फॉर्मूला यूज़ पनी नम्बर आसिम मणि रखो इप्पे इंदर सी वन सेल ले नाने फाइव वन सोलिटे कुड़ते टे एंटर पन रहा इप्पे ने के वंदु पाती ना एवरी अंदर फिफ्थ नंबर मुड़े जाओने सिक्स्थ प्लेस ले वंदु पाती ना एनके हाइफ़न वंदु आसिन आगे दे इप्पे ना थ्री कुड़ते ना एनके अंदर थ्री कैरेक्टर का अपने याने के हाइफ़न वंदा असाइन आगे इपना 12 कैरेक्टर कुड़ करना 12 नंबर्स मुड़ने जाते का अपना 13th कैरेक्टर लाउंडे याने के हाइफ़न वंदे इंसर्ट आगे इधर वंदे फुल एंड फुल डायनामिका नमक एक्ट आगो इधर वंदे पाती ना नम्मे कंकर्नेट फंक्शन यूज़ पनी रुको आदु कुल्ला वंदे लेफ्ट राइट लेंथ फंक्शन यूज़ पनी था नम्मे इंदे कॉन्सेप्ट वंदे नम्मे पनी रुको ओके इंगला इधर वंदे इंदे C1 सेल ले रुकरे इनपुट आवच्छ नम्मे के इंगे हाइफ़न वंदे असाइन आगो इंदे सेकंड शीट ले अनदर एग्जांपल रुके इधे 16 डिजिट डम्मी क्रेडिट कार्ड नंबर इंगे रुके बी कॉलम ला रिजल्ट वंदे पातीना तेरियों एवरी फोर नंबर का अपरा वंदे पातीना नम्मे ओवर हाइफ़न वंदे ऐड पनीर पों इंगे वंदे पातीना 16 डिजिट इले वंदे ओवर फोर्थ कैरेक्टर முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு 4 நம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹைபன் வந்து ஆட் பண்ணிருப்போம் 4 4 ஆ நம்ம வந்து இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹைபன் ஆட் ஆயிருக்கும் ஓகேங்களா 4 4 ஆ ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக் ஃபங்ஷன் இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல வந்து இத நான் டெலீட் பண்ணிக்கிறேன் டெலீட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறேன் ஒரு லெஃப்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்றேன் ஓகேங்களா லெஃப்ட் ஃபங்ஷன்ல நான் வந்து என்ன பண்றேன் இந்த A2 செல்ல வந்து நான் டெக்ஸ்ட் அசைன் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்கியூமென்ட் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த A2 செல்ல நம்பர் ஆஃப் கரெக்டர்ங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கீங்களா நம்பர் கரெக்டர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட இந்த C1 செல்ல இருக்கீங்களா இத நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் அங்க இருக்கிற நம்பர் நான் வந்து நான் இங்க சாய்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த டெக்ஸ்ட் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கமா கொடுத்துக்கிறேன் இங்க नंबर कैरेक्टर இருக்கீங்களா இங்க வந்து இந்த C1 செல்ல நான் வந்து அசைன் பண்ணிக்கிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தட் மீன்ஸ் எனக்கு இந்த C1 செல் வந்து எங்க மூவ் ஆக கூடாது அத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன் இப்போ எனக்கு என்ன அங்க ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்க இந்த லெஃப்ட்ல இருந்து 12 கரெக்டர் எனக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணுது இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 12 கரெக்டர் எனக்கு வந்து இங்க ரிசல்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்க எனக்கு ஷோ பண்ணுது இப்போ இந்த 12 கரெக்டர் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இந்த இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 12 இருக்கு இந்த 12 கரெக்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அடுத்து எனக்கு ஒரு ஹைபன் வேணும் அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் கன்கார்டினேட் யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்றேன் ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம கன்கார்டினேட் பண்ணலாம் अदरवाइज நமக்கு ப்ரீ டிஃபைண்டா வந்து கன்கார்டினேட் ஃபங்ஷன் இருக்கு அத வச்சு நம்ம கன்கார்டினேட் பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஷோ பண்றேன் இப்போதைக்கு நம்ம எப்படி இந்த ஃபங்ஷனை ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம கன்கார்டினேட் பண்றதுங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்ணாலே நமக்கு ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணோம் சோ நான் இந்த 12 கரெக்டர் எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்ணி டபுள் கோட்ல எனக்கு இந்த ஹைபனை வந்து கன்கார்டினேட் பண்றேன் அந்த 12 கரெக்டரோட ஓகேங்களா அப்ப 12 கரெக்டர் முடிஞ்ச உடனே 13th பிளேஸ்ல எனக்கு இந்த கன்கார்டினேட் இந்த ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்ணிருக்கனால எனக்கு இந்த ஹைபன் வந்து ஆட் ஆயிடும் ஓகேங்களா அடுத்தது வந்து ஒரு ஆம்பர்சன் அதுக்கு அப்புறம் கன்கார்டினேட் பண்ணி எனக்கு அந்த 12 கரெக்டருக்கு அப்புறம் இருக்கிற ரிமைனிங் நம்பருக்கு எனக்கு இங்க ஷோ பண்ணனும் இப்போ பேசிக்கா என்ன பண்ணனும் அந்த லெஃப்ட் ஃபங்ஷன்ல அந்த 12 கரெக்டர் நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணிடும் அதுக்கு அப்புறம் ஒரு ஹைபன் வந்து ஆட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் எனக்கு ரிமைனிங் இருக்கிற நம்பர் வந்து எனக்கு அங்க ஷோ பண்ணனும் அதுக்கு நான் என்ன பண்றேன் மறுபடி இதே இதுல கன்கார்டினேட் யூஸ் இந்த ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் ஃபங்ஷன் நான் யூஸ் பண்றேன் இந்த ரைட் ஃபங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த A2 செல்ல நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா A2 சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நம்பர் ஆஃப் கரெக்டர்ஸ் இருக்கீங்களா இந்த நம்பர் ஆஃப் கரெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டா இந்த C1-ஐ கொடுக்காம நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் டோட்டல் லெந்த் கண்டுபிடிச்சிட்டு அந்த டோட்டல் லெந்த்ல இருந்து
என்னோட இந்த C1ல இருக்கிற அந்த number of character minus பண்ணா எனக்கு remaining இருக்குது கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து நான் length function யூஸ் பண்றேன். length function யூஸ் பண்ணிட்டு இந்த a2 ரெஃபரன்ஸா கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த a2 ரெஃபரன்ஸா இந்த ஃபங்ஷன் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 press பண்ணா எனக்கு 16 character வந்து ஷோ பண்ணுது. சோ இந்த 16 characterல இந்த C1ல இருக்கிற இந்த 12-ஐ நான் மைனஸ் பண்ண அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த கடைசில இருக்கிற நம்பர் கிடைச்சிரும். சோ இதுதான் லாஜிக். இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் Z கொடுக்கிறேன். எனக்கு அகைன் அன்டூ ஆயிடுது. இப்போ பாருங்க இதுல மைனஸ் என்னோட இந்த C1 செல் இருக்குல்ல இத சாய்ஸ் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ என்டர் பண்ண அப்படினா என்ன நடக்கும் அப்படினா இப்ப பாருங்க என்டர் பண்றேன். எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க அந்த 12 கரெக்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைபன் கன்கார்னட் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ பேசிக்கா இந்த ஒவ்வொரு ஃபங்ஷனையும் நீங்க இப்போ இத நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க F9 ஃபங்ஷன் கீழ பிரஸ் பண்ணா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 12 டிஜிட் எனக்கு அங்க கிடைக்கும். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துறேன். இப்போ இந்த ரைட் ஃபங்ஷன்ல இது என்டைர் இத நான் அப்படியே சாய்ஸ் பண்ணிக்கிட்டு F9 பிரஸ் பண்ணா உங்களுக்கு அந்த ரிமைனிங் அந்த 12 கரெக்டருக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த 4 டிஜிட் நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இன் பிட்வீன்ல வந்து கன்கார்டேட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க இதையும் வந்து நான் F9 பிரஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படிங்கறது உங்களுக்கு இப்போ இந்த F9 எது குடுக்குறோம் அப்படினா அந்த ஸ்பெசிபிக் ஃபங்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம F9 பிரஸ் பண்ணா கரண்டா அதுல என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கறதை நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம F9 குடுக்குறோம். இப்போ பாருங்க இதுல வந்து நான் என்ன பண்றேன். இப்போ இந்த ஃபங்ஷன்ல இப்போ 12 கரெக்டர் இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி விசிபிள் ஆகுது. இப்போ நான் இன்புட் வேல்யூல 5 னு சொல்லிட்டு நான் இங்க சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணும்போது பாருங்க எனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் 5th கரெக்டருக்கு அப்புறம் எனக்கு ஹைபன் இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்க இங்க செலக்ட் பண்ணி F9 பிரஸ் பண்ணி பாருங்க நமக்கு இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ அவுட்புட் எப்படி வருதுங்கறத நம்ம கரண்டா என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுறத நம்ம இன்ஸ்டன்ட்டா வந்து இந்த மாதிரி F9 கொடுத்து விசிபிள் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்முலா கரெக்ட்டா தப்பாங்கறத. ஓகேங்களா? இப்போ நான் இது பண்ணிட்டு இப்போ நான் இத டிராகிங் டவுன் பண்றேன். எனக்கு ப்ராப்பரா எனக்கு வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இது ஒன் ஆஃப் தி மெத்தட். ஓகேங்களா? இப்போ இதுல another மெத்தட் ஒன்னு இருக்கு. என்ன மெத்தட் அப்படினா இப்போ ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்து நான் இந்த ஃபார்முலா வந்து இங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். ஓகேலா? உங்க விசிபிலிட்டிக்காக. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்பசன் சைன் யூஸ் பண்ணாம நம்ம எப்படி கன்கார்டேட் யூஸ் பண்றது. இப்போ நம்ம ஆம்பசன் சைன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரீ டிஃபைன்ட் கிடையாது. நம்ம நார்மல் லெஃப்ட் ரைட் லெந்த் ஃபங்க்ஷன் வந்து டைரக்டா வந்து ஆம்பசன் சிம்பிள் யூஸ் பண்ணி கன்கார்டேட் பண்ணிட்டோம். இப்போ டைரக்டா கன்கார்டேட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கன்கார்டேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3 னு சொல்லிட்டு n நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க கன்கார்டேட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் 1ல வந்து நான் என்ன பண்றேன் என்னோட லெஃப்ட் ஃபங்க்ஷனை வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். என்னோட லெஃப்ட் ஃபங்க்ஷன்ல டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த A2 செல்ல நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன். கமா என்னோட நம்பர் ஆஃப் கரெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேம் C1 செல்ல கொடுத்துட்டு நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனுக்கான பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் 1 நமக்கு கன்சிடர் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் கமா கொடுத்துட்டு டெக்ஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துட்றேன். அங்கே வந்து நம்ம ஆம்பசன் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹைஃபன் கொடுத்துருப்போம். அந்த ஆம்பசன் சிம்பிள் தான் கன்கார்டினேட்டுக்கான ஒரு இண்டிகேஷன் சின்டாக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு டெக்ஸ்ட் 2 வந்து நம்ம இந்த ஹைஃபன் கொடுத்துருக்கோம். அகைன் டெக்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அகைன் நம்ம அந்த ரைட்டு ஃபங்க்ஷனை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரைட் ஃபங்க்ஷன். இந்த ரைட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2 செல்லு கமா நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லென்த் ஃபங்க்ஷன் டோட்டல் லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த A2 செல்லு டோட்டல் லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு மைனஸ் என்னோட இந்த C1 செல்லில் இருக்கிற வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் C1ல இருக்கிறத.
ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரைட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணுறேன், கன்கார்டினேட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதில் என்ன ரிசல்ட் கிடைச்சோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். இப்போ நான் பாருங்கள் 10 கொடுக்குறேன், ப்ராப்பராக நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இங்கே 3 கொடுக்குறேன், வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ இதையும் உங்கள் விசிபிலிட்டிக்காக நான் ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இங்கே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து விசிபிள் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவை, ஓகேங்களா. இப்போ செகண்ட் ஷீட்டில் வந்து நம்ம அந்த மெத்தட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த கான்செப்ட் என்னென்னா 16 digits வந்து நம்ம 4 digits இன்பிட்டுவில் நம்ம வந்து ஹைஃபன் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் லாஜிக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த கன்கார்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஃபங்க்ஷன் நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த லெஃப்ட்டில் வந்து A2 வந்து டெக்ஸ்டாக கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து 4 கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். கமா எனக்கு இன்பிட்டுவில் ஹைஃபன் வேணும். செகண்ட் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் 2 வந்து ஹைஃபன் கொடுத்துக்கிறேன் டபுள் கோட்டில். அகைன் டெக்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு லெஃப்ட் ஃபங்க்ஷனில் லெஃப்டில் 4 கொடுத்துட்டோம். இப்போ மிட்டில் வந்து நமக்கு 2 × 4 நம்மளால் ஸ்பிளிட் பண்ண முடியும். 16 ஃபைனலாக ஒரு 4 இருக்குது. ஸோ நம்ம ட்வைஸ் வந்து மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ மிட் ஃபங்க்ஷனில் வந்து டெக்ஸ்ட் வந்து A2 செல்லு, இதோட ஸ்டார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5th ஃபஸ்ட்டு 4 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 5th சொல்கிறேன் நான் கொடுங்க. 5th ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு 4 சொல்லிடுறேன், ஓகேங்களா. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா அகைன் டெக்ஸ்ட்டு 4 வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹைஃபன் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் டபுள் கோட்டில். அடுத்து வந்து டெக்ஸ்ட் 5 வந்து நான் என்ன பண்ணுறேன், அகைன் 1 மிட் ஃபங்க்ஷனு, அந்த மிட் ஃபங்க்ஷனில் வந்து A2 செல்லை வந்து நான் என்னோடய A2 செல்லை வந்து நான் டெக்ஸ்ட்டாக அசைன் பண்ணிக்கிறேன். கமா என்னோடய ஸ்டார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9 சொல்லி கொடுத்துட்றேன். பிகாஸ் நமக்கு இங்கே 5th முதல் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து கவுண்ட் எடுத்தோம்னாக்க 5th, 6th, 7th, 8th. ஸோ 4 முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் 9th பொசிஷனில் தான் வந்து நமக்கு அடுத்த 4 வந்து இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் நம்பர் 9 சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேரக்டர் 4, ஓகேங்களா. இது கொடுத்ததுக்கப்புறம் கமா இன்பிட்டுவில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் வேணும். ஸோ நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. அகைன் கமா டெக்ஸ்ட் 7. இந்த டெக்ஸ்ட் 7 கடைசியாக ரைட்டு, இந்த ரைட்டில் A2 செல்லு வந்து என்னோடய டெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து 4. ஸோ இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், அகைன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு எவ்ரி 4 இன்பிட்டுவில், தட் மீன்ஸ் 4 இருக்கீங்களா, அதுக்கு இன்பிட்டுவில் நமக்கு வந்து இங்கே ஸ்பிளிட் ஆகிருக்கு. சம்திங் வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். எங்கன்னா இந்த இடத்துல வந்து மிடில் வந்து 5 கொடுத்துருக்கோம். 4 கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு இங்கே வேல்யூ கெட் பண்ணிட்டு வரும். இப்போ பாருங்கள் நமக்கு 4 digits நமக்கு ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இதை ட்ராக் டவுன் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கும், ஓகேங்களா. நமக்கு 3 நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். இங்கே வந்து லெஃப்டில் 3 கொடுக்கணும், அதோட ஸ்டார்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து மிட்டில் வந்து ஸ்டார்ட் பொசிஷனு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர், அதே மாதிரி மிட்டில் வந்து ஸ்டார்ட் பொசிஷன். இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து நீங்கள் இப்போ 4 இல்லாமல் 2 கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ மிட்டில் வந்து நமக்கு இன்னும் 2 அடிஷ்னல் மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா. நீங்கள் எந்த மாதிரி நம்பரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் பொசிஷன், ஸ்டார்டிங் பொசிஷனும் அந்த நம்பர் ஆஃப் கேரக்டரும் நீங்கள் அசைன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதில் நீங்கள் இந்த லெஃப்டில் F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ பாருங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது. ஃபைனலாக இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம F9 ப்ரெஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்குதுங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துக்க முடியும். F9 ப்ரெஸ் பண்ணி கரண்ட் வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆகுதுங்கிறத நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இது வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலா என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்து இங்கே வந்து ஷோ பண்ணுறேன். ரைட் சைடு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.
இப்போ நெக்ஸ்ட் அந்த ஆம்பர்சன் சைன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இதே கான்செப்டை அந்த ஆம்பர்சன் சைன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஃபாஸ்டராக. ஸோ இதில் நம்ம டைமை டிலே பண்ண தேவையில்ல. லெஃப்ட் ஃபங்க்ஷனில் ஏ டூங்கிறது என்னோடய டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4, பிகாஸ் நான் 4 டிஜிட்டுக்கு இன்பிட்டுல நான் ஹைஃபன் இன்செர்ட் பண்ணணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆம்பர்சன் சைன் யூஸ் பண்ணிவிட்டு கன்கார்னேட்டுக்காக நான் வந்து அகெயின் டபுள் கோட்டில் ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணுறேன், அகெயின் ஆம்பர்சன் சைன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த மிட் ஃபங்க்ஷனில் வந்து A2 செல் வந்து என்னோடய டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு 5th கேரக்டரில் இது ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் நம்பரு என்னோடய நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து 4. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அகெயின் வந்து ஆம்பர்சன் சைன். இன் பிட்வீனில் வந்து எனக்கு ஹைஃபன் வேணும், ஸோ நான் கொடுத்துக்கிறேன். அகெயின் ஆம்பர்சன் சைன் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் 1 மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த மிட் ஃபங்க்ஷன்லேயும் A2ன்றது என்னோடய டெக்ஸ்ட்டு. ஸ்டார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9th கேரக்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 4. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், ஆம்பர்சன் சைன் யூஸ் பண்ணுறேன், அகெயின் ஒரு ஹைஃபன் வேணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அகெயின் ஒரு ஆம்பர்சன் சைன், அகெயின் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோர் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா A2 செல், நம்பர் ஆஃப் கேரக்டர் 4. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், இப்போது என்டர் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே ட்ராகிங் டவுன் பண்ணுறேன், எனக்கு சேம் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னா கன்கார்டட் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும், டைரெக்டாக ஆம்பர்சன் சைன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். இப்போ இதையும் நான் ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.